வணக்கம். தமிழக ரேஷன் கடை ரிசல்ட் அப்டேட்டை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, முந்தா நேற்று அதிரடியாக வந்து மூன்று மாவட்டங்களுக்கு, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்டே விட்டுருந்தாங்க. சரிங்களா, செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷன் தான். இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்ததாக பசங்க சொன்னாங்க. கலெக்டரேட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததாக சொன்னாங்க. ஸோ மற்ற மாவட்டங்கள் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லோரும் மனதில் எழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதற்காக தான் இந்த காணொலி கூட. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கன்வினியூ பண்ணுங்கள். மற்ற மாவட்டங்களுக்கு என்ன ஆச்சு, எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லோரும் மனசில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக விசாரிக்கும் போது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நிறைய டிஸ்ட்ரிக் வந்து ப்ரொமோஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ போட்டாங்க. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுனால தான் இந்த அது மற்ற மாவட்டங்களுக்கு டிலே ஆகிக்கிட்டு இருக்குது, அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டு போகிறதுக்கு. ஏன்னா வந்து அவங்க ப்ரொமோஷன் போனால், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டுநராக இருக்கிறவர் அது சேல்ஸ்மேனாக ப்ரொமோஷன் ஆவார், சேல்ஸ்மேனாக இருக்கிற சூப்பர்வைசராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆகும்போது கீழே கட்டுநர் பணியிடங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, அதே போல் சேல்ஸ்மேன் பணியிடங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு சில மாவட்டங்களுக்கு அந்த அவங்க சொன்ன எண்ணிக்கையை விட வந்து ஒரு 10-20 வேக்கன்சி வந்து கூடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தான் மற்ற மாவட்டங்களுக்கு வர கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ டிலே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 2-3 மாதம் ஆகுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். அதாவது இந்த வித்தின் த மந்த்லேயே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஃபில் பண்ணலான்னு செலக்ட்லிஸ்ட்டும் மூன்று மாவட்டத்துக்கு வந்துருச்சு. ஸோ இனிமேலும் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இன்னும் டிலே ஆகுமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த மந்த்து இதுக்குள்ளே வந்து எல்லா மாவட்டத்துக்குமே வர்றதுக்கு 100% நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக எல்லாருக்கும் மனசில் ஒரு எழுதுகின்ற கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ சேலரி கம்மியாக இருக்குது, ஜாயின் பண்ணலாமா, இது பெர்மனன்ட் ஜாப்பா கவர்மெண்ட் ஜாப்பா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ சேலரி கம்மியாக தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதுலேருந்துக்கிட்டு வேறு ஹைக் வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சேல்ஸ்மேன் கட்டுனா சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ பார்ட் டைமாக வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா, கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ், அந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. சரிங்களா, அதாவது கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் படிக்கலாம், படிச்சுட்டு நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் வந்தால் அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஓகே, சரி, இது வந்து வேலை பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே தான் இருக்கும். ஸோ ஆஃப் டேக்கு மேலே வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அடுத்த வர காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். அதனால் வந்து கிடைச்ச வேலையை யாரும் விட வேண்டாம். சரிங்களா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை விட வேண்டாம். ஸோ அதுக்கு இதில் உட்காந்துக்கிட்டு அது எப்படி வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தவிர நீங்கள் கிடைச்ச வேலையை யாரும் விடாதீங்க. சரிங்களா, ஒன்று, ஏன்னா வந்து இப்போ வந்து டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவ்வும் பகலமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2022 கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்னு சொன்னாங்க. ஆனால் கட் ஆஃப் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப கூட இருக்குது. 200-165 மேலே எடுத்தவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படிங்கிற சூழ்நிலை வந்து உங்களுக்கு இந்த வேலை டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அதில் இருந்துட்டு வேறு ஏதாவது ரெக்யூர்மெண்ட் வந்தால் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு ஜட்ஜஸன். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். சரிங்களா, அதனால் சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஸோ நமக்கு வேலை கிடச்சிருக்குன்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு பாருங்கள். அப்புறம் ஃபர்தராக வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் யோசிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே வேண்டாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நல்ல வாய்ப்பு, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒர 4000 வேக்கன்சி வெறும் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க. அது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா மிகப்பெரிய விஷயந்தான். சரி, அதை வந்து யாரும் தவறவிட வேண்டாம். ஸோ வந்து இந்த மாதத்துக்குள்ளே மற்ற மாவட்டங்களுக்கு வந்துடும். ஸோ அங்கே ப்ரொமோஷன் அந்த மாதிரி பேய்கிட்டிருக்கனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, ஆனால் வித்தின் இந்த மந்த்களில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.